2017 மார்ச் 7ஆம் தேதி காலை போபாலிலிருந்து உஜ்ஜைன் நோக்கி பாசஞ்சர் ரயில் சென்றது. ஜப்தி ஸ்டேஷனில் நின்றபோது ரயிலில் குண்டு வெடித்தது. 10 பேர் காயமடைந்தனர். குண்டுவெடிப்பில் IS பயங்கரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பதை NIA உறுதி செய்தது. முகமது ஃபைசல், முகமது கான், அசார், மிர், ஆசிப் இக்பால் உட்பட 8 பயங்கரவாதிகளை கைது செய்தது. சமீபுல்லா என்பவன் லக்னோவில் என்கவுண்டர் செய்யப்பட்டான். மற்ற 8 பேரும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ளனர். வழக்கை லக்னோ NIA கோர்ட் விசாரித்தது. குண்டுவெடிப்புக்கு முன் பயங்கரவாதிகள் பல முறை ஒத்திகை பார்த்துள்ளனர். கான்பூர் டு உன்னோ ரயில் பாதையில் குண்டு வைத்தனர். அது வெடிக்கவில்லை. எனவே பயங்கரவாதிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென NIA தரப்பு வாதிட்டது. அதை ஏற்ற நீதிபதி திரிபாதி 7 பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனை வழங்கினார். அதிப் இராங்கி என்பவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இது அரிதிலும் அரிதான வழக்கு. கடும் தண்டனை கொடுக்க வேண்டியது கட்டாயம் என நீதிபதி திரிபாதி கூறினார்.